ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவுக்கும் சர்வதேச அபிவிருத்திக்கான ஐக்கிய அமெரிக்க முகவர் நிறுவனத்தின் இலங்கைக்கான பணிப்பாளர் ரீஜே ஜே இடையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இது குறித்து கலந்துரையாடப்பட்டது குறித்த நிறுவனத்தின் நிதியுதவியின் மூலம் தற்போது நாட்டில் பல அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அவற்றில் சில திட்டங்கள் பல்வேறு காரணங்களுக்காக செயலற்று காணப்படுகின்றன இந்த நிலையில் இந்த சந்திப்பின் போது இதற்கு ஏதுவான காரணங்கள் பற்றி கண்டறிந்து அத்திட்டங்களை விரைவாக நிறைவு செய்வதற்கு இதன்போது இணக்கம் காணப்பட்டது சுபேட்சத்தின் நோக்கு கொள்கை திட்டத்திற்கு ஏற்ப நாட்டு ஒரு பாரிய அபிவிருத்தி செயன்முறை திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி குறித்த நிறுவனத்தின் உதவிகளினூடாக மேற்கொள்ளப்படும் அபிவிருத்தி நடவடிக்கைகளை மேலும் வினைத்திறனாக செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி எடுத்துரைத்தார் அமெரிக்காவினால் நன்கொடையாக வழங்கப்பட்ட ஆறு மில்லியன் டொலர்களுக்கும் அதிக பெறுமதியுடைய கொரோனா வைரஸ் தொற்றுழைப்புக்கான மருத்துவ மற்றும் சுகாதார பாதுகாப்பு உபகரணங்களை ஏற்றுக்கொண்டு விஷேட விமானம் ஒன்று அண்மையில் இலங்கையை வந்தடைந்தது இந்த நிலையில் இந்த உதவிகளுக்காக தனது நன்றியை தெரிவித்த ஜனாதிபதி வைரஸ் தொற்றை எதிர்த்து போராடுவதற்கான அரசாங்கத்தின் வேலை திட்டம் பற்றியும் விளக்கினார் இந்த கலந்துரையாடலில் அமெரிக்க தூதரகத்தின் பிரதி தூதுக்குழு தலைவர் கெலி மார்டின் ஜனாதிபதியின் செயலாளர் பி பி ஜெயசுந்தர நிதி அமைச்சின் செயலாளர் எஸ் ஆர் டி ஆட்டிகட உள்ளிட்டோர் கலந்து கொண்டிருந்தனர்